சேனல்ல ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி பிளாக் பார்க்க போறோம். யாரோட வெட்டிங் ஆனிவர்சரினா எங்களோட 7வது வெட்டிங் ஆனிவர்சரி. யூடியூப் ஆரம்பிச்சு இப்பதான் முதல்ல வெட்டிங் ஆனிவர்சரி வர்றதுனால அது ஒரு பிளாகா கிரியேட் பண்ணலான்ட்டு ஆசைப்பட்டேன். அதனால இந்த கோவிட்ல என்னால இந்த கிஃப்ட் ஸ்பெஷலா ரெடி பண்ண முடியல. என்னால முடிஞ்ச கிஃப்ட் எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது தான். வீட்டுல இருக்கிறத வச்சு அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அது எப்படி செஞ்சோன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாம்பழ கேசரி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடான பிறகு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகினதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பாதாம் இருந்தால் பாதாம் சேர்த்துக்கோங்க, பாதாம் ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொரிஞ்ச பிறகு அதை பொடிச்சு சேர்த்துடலாம். ஃபஸ்ட் இதெல்லாம் நெய்யில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து திராட்சை, கிஸ்மிஸ் பழம் இருந்தால் அது ஒரு 4-5 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெய்யில் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி நம்ம போடும்போது இன்னும் அதோட டேஸ்ட் அதிகரிக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். மீதி அந்த கடாயிலே நெய் இருக்கும், அந்த நெய்யிலேயே நம்ம ரவையை போட்டு வறுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு டம்ளர், நீங்கள் வேறு ஏதாவது மெஷரிங் கப் வச்சுருந்தீங்கன்னா அதில் மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கிறேன். இந்த நெய்யிலேயே ரவையை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் ரோஸ்டட் ரவா வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, மீடியம் ஃப்ளேமில் இன்னொரு தடவை நம்ம இந்த மாதிரி வதக்கிறப்போ நல்லா டேஸ்டாக கேசரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக சுடு தண்ணி வச்சு ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது சுட வச்சு சேர்த்தோன்னா தான் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வரும். இந்த மாதிரி சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டி இல்லாமல். ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிரும் ரவை. அப்போ நம்ம 1/4 டம்ளர் சர்க்கரை, 1 டம்ளர் ரவைக்கு 1/4 டம்ளர் சர்க்கரை போதுமானது. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணுன்றப்ப நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஈக்குவலாக கூட போட்டுக்கலாம். 1 டம்ளருக்கு 1 டம்ளர் மாம்பழத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சர்க்கரை போட்டு கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்ச மாம்பழம், புளிப்பு தன்மை இல்லாமல் ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா பழமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும். இந்த மிக்சியில் இருக்கிற மாம்பழத்தை இதில் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி இதில் வந்து ஒரு அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 பழம் எடுத்துருக்குறேன் அரைக்கிறதுக்கு. மீதி பழம் அப்படியே சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். அது வந்து ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இந்த மாம்பழத்தோட அந்த கேசரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகி அந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி நல்லா வரும் கேசரி. கலரே சேர்க்க தேவையில்லை, அந்த மாம்பழத்தில் இருக்கிற அந்த எல்லோ கலரே நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடும் கேசரி. நீங்கள் இன்னும் இதில் கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்குனிங்கன்னா கேசரி ரெடி ஆகிடும். இன்னொரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அந்த முந்திரி வறுத்த மீதி நெய்யிலே தான் இது நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பொறிச்சு வச்ச ஏலக்காயை பொடிச்சு இதில் சேர்த்துடலாம். முந்திரியை 2 2 உடச்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். மீதி முந்திரியை நம்ம டெக்கரேஷனுக்கு
மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. இல்லை வேணாம்னா எல்லாத்தையும் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு, இன்னும் வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் மேலே ஊற்றி இறக்குனீங்கன்னா சுவையான மாம்பழ கேசரி தயார். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம கூட வந்து இன்னும் கொஞ்சம் மாம்பழத்தை பீஸ் பண்ணி உள்ளே சேர்த்தோன்னா நம்ம சாப்பிடும்போது நடுவில் நடுவில் மாம்பழம் கிடைக்கிறப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பைனாப்பிள் கேசரியில் நீங்கள் பைனாப்பிள் உள்ளே கட் பண்ணி போடுற மாதிரி இந்த மாம்பழ கேசரியில் நம்ம இந்த மாதிரி மாம்பழத்தை உள்ளே போட்டோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து லஞ்சுக்கு பன்னீர் லேயர் பிரியாணி. பன்னீர் இப்படி கட்ட கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஹோம் மேட் பன்னீர். இது டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் எப்படி செய்யணுன்ற லிங்கை. இப்போ இதுக்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன், சால்ட் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், அடுத்து 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மேரினேட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. 1/4 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இது ஊறுற கேப்பில் நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, கல்பாசி கொஞ்சம், 1/4 ஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா நீட்டாக நறுக்கின வெங்காயம். நான் இன்றைக்கி பொடியாக அரிஞ்சிட்டேன். ஆனால் நீங்கள் ஸ்லைஸாக நீட்டாக நறுக்குனிங்கன்னா தான் இன்னும் நல்லாயிருக்கும் அதோடய டெக்ஸ்சர். இது நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆன உடனே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. 1-2 நிமிஷம் எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா நீட்டாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய தக்காளி, மீடியம் சைஸாக இருந்தால் 3 கூட சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பெரிய தக்காளி போட்டு 1 நிமிஷம் வதக்குங்க. சால்ட் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கும் தக்காளி வெங்காயம். கொஞ்சம் சால்ட் சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 3 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்யறதுனால 1/4 ஸ்பூன் சொல்கிறேன். நீங்கள் நிறைய செய்யும்போது அதிகமாக போட்டுக்கோங்க. 1 பெரிய ஸ்பூன்ஃபுல்லாக தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்க வதங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும்போது
நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா பன்னீர் உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த தக்காளி தொக்கோட இந்த பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இது வரைக்கும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். 1 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். கொத்தமல்லி புதினாவை பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 வேக்காடுலேருந்து 1/4 வேக்காட்டில் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம தம் எதில் போட போகிறோமோ அதை வச்சுக்கோங்க. நான் இனி குக்கரில் தம் போட போகிறேன். குக்கரில் கீழே 1 ஸ்பூன் நெய் இல்லைனா ஆயில் சேர்த்துட்டு நம்ம கிரேவியை கொஞ்சமாக எடுத்து கீழே ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணலாம். கீழே எடுத்தவுடனே அடி பிடிக்கக்கூடாதுன்றதுனால தான் கீழே கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த மாதிரி லேயர் வைக்கிறோம். மேலே நம்ம அந்த அரிசி இருக்குல்ல அதில் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஓட்ட கிண்ணத்தில் ஓட்டக்கரண்டியில் எடுத்து ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிவிடுங்க. திருப்பி இந்த ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா இந்த பன்னீர் தக்காளி கிரேவி, அது ஒரு லேயர். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு லேயர் சாப்பாடு ஒரு லேயர், இந்த பன்னீர் கிரேவி ஒரு லேயர், இந்த மாதிரி லேயர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் தண்ணி அது மேலே ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி, நம்ம கடாயில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டாலும் மீதி கடாய் இருக்கும் இல்லையா, அதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணி எடுத்து கூட நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். இந்த 1/4 டம்ளர் தண்ணியை இது மேலே ஊற்றிக்கோங்க. இல்லை சேஃப்ரான் இருந்துச்சுன்னா சேஃப்ரான் தண்ணி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். குங்குமப்பூவை தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ரெட்டிஷாக எல்லோ கலரில் கிடைக்கும். அதை கூட நீங்கள் இது மேலே ஒரு லேயர் மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும். ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே சாப்பாடு ஏற்கனவே வெந்தது தான், அதனால் பாருங்கள் இப்படி இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஏற்கனவே நம்ம 1/4 வேக்காடு 1/4 வேக்காட்டில் எடுத்தோம், அதனால் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். பன்னீர் லேயர் பிரியாணி தயார். அடுத்து நம்ம ஒரு ஸ்டார்டர் செஞ்சிடலாம். வேக வச்ச 3 உருளைக்கிழங்கு, குடமிளகா, கேரட்டு, பீன்ஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது காய் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பொடியாக நறுக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் குழந்தைங்க அதை தனியாக எடுத்து போடாமல் சாப்பிடுவாங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பன்னீரும் இதில் சேர்த்துக்கிறோம். அந்த பன்னீர் லேயர் பிரியாணியில் வந்து கொஞ்சம் எடுத்து அந்த ஓரங்கள்லாம் எடுத்து இதில் சேர்த்துருக்குறோம். அதையும் அதே தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் மட்டும் போதும். சாட் மசாலா வேணுன்னா சாட் மசாலாவும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன், அரிசி மாவு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். மேலே கோட்டிங்க்கு இந்த மாதிரி மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் தண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஃபிங்கர்ஸ் மாதிரி இந்த ஷேப் எடுத்து அதில் கோட்டிங் பண்ணி ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வடை மாதிரினாலும் தட்டிக்கலாம், கட்லட் மாதிரியும் போட்டுக்கலாம், ஹாட் ஷேப்பில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை ஷேப் பண்ணிவிட்டு அந்த கோட்டிங்கில் கோட் பண்ணி போட்டுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம்.
இப்போ லாக்டவுனில் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி சுவையான ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். அருமையான பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் தயார்.